ராசல் கைமாவில் உள்ள எமிரேட்ஸ் மார்க்கெட் ஷாப்பிங் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் திங்கட்கிழமை மாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் ராசல் கைமாவில் உள்ள சிவில் பாதுகாப்பு பிரிவின் 4 தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அல் தக்தா, அல் ஜசீரா, அல்ஹம்ரா மற்றும் அல் ரிஃபான் நிலையங்களிலிருந்து 3 தீயணைப்பு படை குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாக ராசல் கைமாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் இயக்குநரான ஜெனரல் முகமது அப்துல்லா அல் சாஃபி அவர்கள் தெரிவித்துள்ளார். ராசல் கைமா சிவில் பாதுகாப்பு துறையின் செயல் துணை இயக்குநரான கர்னல் ஹமத் தலைமையிலான குழு 4 நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு சென்றது. தீயை அணைக்க 1 மணி நேரம் ஆனதாகவும் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் அந்த இடம் ஆய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இரவு 10 மணியளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அறிவிப்பில் இந்த பக்கம் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளதாக ராசல் கைமா காவல்துறை கூறியுள்ளது. தீ விபத்து குறித்த வீடியோ காட்சிகளை மக்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார்கள். முகமது பின் சலேம் சாலையை வழக்கமாக பயன்படுத்துபவர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராசல் கைமா காவல்துறை கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.